வெல்கம் டு பவானிஸ் கிச்சன். இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி ஃபட்ஜ் கேக். இந்த கேக் ரொம்ப மாய்ஸ்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஃபட்ஜ் கேக்கை எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் வார்ம் மில்க்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டில் விடுங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஜல்லாடையில் 1¼ கப் மைதா சேர்த்துக்கோங்க. அதில் இருந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதாவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதோட கொக்கோ பவுடர் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்புத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 2 கப் சுகரை அளந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே முட்டை சேர்க்கும் போது வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா முட்டையோட ஸ்மெல் இருக்காது. ஆல்ரெடி எக்லெஸ் சாக்லேட் ட்ரூஃபுல் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். முட்டையையும் வெனிலா எசன்ஸையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் 1/2 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாலையும் வினிகரையும் இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த முட்டை கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கோட மிக்சிங் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, இந்த கேக் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்மளோட கேக் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் ஒன்று விரிச்சிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த எண்ணெய்க்கு மேலே நீங்கள் மைதா கூட டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா மோல்டில் எண்ணெயை தடவிட்டு மைதாவை டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மோல்டை 2-3 தடவை தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இன்னொரு சின்ன கேக் மோல்டுலையும் ஊற்றிக்கிறேன். ஓவனை 10 மினிட்ஸ் முன்னாடியே 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த கேக்கை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் அடுப்பில் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறீங்கன்னா லோ ஃப்ளேமில் 35-45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். உங்களோட அடுப்பு எரியிறதை பொறுத்து 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். கேக்கில் இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று குத்தி செக் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கேக்கை ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டவலில் மூடி வச்சுருங்க. கேக் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக கட் பண்ணி ஷேப் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு நம்ம சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு அமுல் க்ரீம் தான் எடுத்துருக்குறேன். இது 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஹெவி க்ரீமோ இல்லாட்டி விப்பிங் க்ரீமோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மைக்ரோ ஓவன் இருந்ததுன்னா இதில் சாக்லேட்டை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்து வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் இல்லாட்டி மில்க் சாக்லேட் 1 கப் எடுத்துக்கோங்க. நான் வச்சுருந்த சாக்லேட் இந்த ஹீட்டுக்கு நல்லா மெல்ட் ஆயிருச்சு.
இதில் நம்ம சூடு பண்ணின க்ரீமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் க்ரீமை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற கேக்குக்கு மேலே ஊற்றி தடவி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் மேலே க்ரீமை தடவி ஷேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட மாய்ஸ்டான டேஸ்டான கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.